வணக்கம், நான் உங்க கோபிகிட்டி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராணா விஷ்ணு விஷா இவங்க நடிப்புல உருவாயிருக்க கார்டன் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படத்தை பத்தி தான். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜபாரதி அதாவது வந்து காடன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் காடன் கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த காட்டில தான் வாழ்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த காட்டை வந்து அவங்க அப்பா தான் வந்து கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த காட்டில் கிட்ட 100,000 மரத்துக்கு வளர்த்துருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அப்துல் கலாம் வந்து அவருக்கு நேஷனல் ஃபாரஸ்ட் மேன் அவார்டுலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த காட்டில் ஒரு அமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய கனவான ஒரு டவுன்ஷிப்பை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களை வந்து வளைச்சு போறாரு. இதை தெரிஞ்ச காரன் என்ன பண்றாருன்னா, அதை எதிர்க்கிறாரு. இப்போ காரன் நினைச்ச மாதிரி அந்த பிளானை வந்து விட்டுட்டாங்களா, இல்ல அமைச்சர் நினைச்ச மாதிரியே வந்து அவருடைய டவுன்ஷிப்பை கட்டி முடிச்சாரா, இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்க படம் தான் இந்த காரன். அடுத்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத பாத்துக்கலாம். காரன் ரோல் பிளே பண்ணி இருந்த ராணவகம் பாத்தியா, ஏன்னா அவர் தான் படத்தை வந்து காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காரு. இல்ல நான் இப்படி கூட சொல்லலாம், அந்த படத்துல வந்து அவர் தான் யானைக்காக அந்த காடை காப்பாத்தும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்காக இந்த படத்தை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தவர் அவர்தான் அப்படின்றதும் நமக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம படத்துல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, படத்தோட அந்த மெசேஜ் ஒரு அருமையான மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு நல்ல மெசேஜ் தான், ஆனா அதை ஒழுங்கா சொன்னாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா படத்தோட திரைக்கதை படத்துக்கு ஒரு பெரிய மைனஸா அமைஞ்சிருக்கு. ஏன் திரைக்கதை ஒரு பெரிய மைனஸா அமைஞ்சிருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் திரைக்கதை மைனஸ் அமைஞ்சிருக்க காரணம் என்னன்னா, இவங்க சொல்லி இந்த கேரக்டர் யாருமே ஒரு டீடைலிங்காவே சொல்லல, எல்லாமே மேன்லோட்டமாக சொல்லியிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷே பண்ணல. உதாரணத்துக்கு சொல்லலாம்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி கேரக்டர் ஒன்று படத்துல காட்டியிருப்பாங்க, மெயின் ரோல் மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லி ஆரம்பிச்சு காட்டியிருப்பாங்க. அவங்கள வச்சு படம் முடிய வைக்க எதுவுமே பிளே பண்ணல. அது மட்டும் இல்லாம ராணா கூட ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துகிட்டே இருக்கும், அந்த பொண்ணை வச்சு படத்துல பெருசாக எதுவுமே பிளே பண்ணல. ஆனா இவங்களா தான் மெயின் ரோல் சொல்லி ஃபர்ஸ்ட் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம படத்துக்கு இன்னொரு மைனஸா தெரிஞ்ச விஷயம் வந்து படத்தோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் தான். சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கங்க தான் வருது, ஆனா பிஜிஎம் சுத்தமாவே சரியில்லை, அதை கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாத்துக்குமே எனக்கு பெரிய மனசு தெரிஞ்ச விஷயம் வந்து விஷ்ணு விஷாலோட கேரக்டர் தான். ஏற்கனவே சொல்லி நிறைய கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதுல வந்து இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஸ்மார்ட்டான மூவ் வந்து பிரபு சாமி சார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த கும்கியில விக்ரம் பிரபுவோட கேரக்டர், அவருக்கான ஒரு மாமா, அப்புறம் அந்த கும்கியான அந்த கேரக்டர் அப்படியே தூக்கி இவர் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் கூட அதுதான், அது ஸ்பாயிலர்ஸ் தான், அதுதான் சொல்லிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் மூவ்மெண்ட் அப்படியேதான் வரும், ஆனா அந்த கேரக்டருக்கும் அந்த படத்துக்கு சுத்தமா சம்பந்தமே இருக்காது. அதை புரிஞ்சுட்டா என்னவோன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல அந்த கேரக்டரை எடுத்துருவாரு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுட்டு கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் அப்படி அப்படியே கையாண்டுறாதான் படம் வந்து ரொம்பவே லேகாவும் இருந்து, அதாவது ஒரு ஃபுல் ஃபீலே தரல. முக்கியமா படத்தோட கிளைமேக்ஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஆர்டர் தருமையான சீனு, ஆனா அந்த சீன்லாம் அல்டிமேட் காமெடினே சொல்லணும், அந்த அளவுக்கு படத்தை வந்து சுவாதி வச்சிருக்காங்க. சரி ஓகே, படத்துல ஏதாவது ஒரு விஷயமா நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணும்போது சினிமோட்ராஃபி உலகம் லைவ் பண்ணியிருந்தாங்க. ஆனா படத்தோட விஎஃப்எக்ஸ் பத்தி பேசணும். விஎஃப்எக்ஸ் வந்து இதெல்லாம் விஎஃப்எக்ஸ் தான் அப்படின்னு தெரிய அளவுக்கு ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒட்டுமொத்தமான படம் எப்படா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல மெசேஜ் எப்படி எடுக்க கூடாது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. காடன் இந்த படத்தை நம்ம கொடுக்க ரேட்டிங் 5 to 1.5. என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நான் பண்ணி இந்த வீடியோ ஏதாவது போறாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது நான் ரிவ்யூ பண்ணாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.